ஹை ஹைஸ் வெல்கம் டு தமிழ் ட்ரிப்டர் டுட்டோரியல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிப்னாக்கி ப்ளஸ் கேண்டல்ஸ் ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிறோம் ஸோ ரொம்பவே முக்கியமான வீடியோ ஒவ்வொரு ட்ரேடர்ஸ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிக்கணும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா மார்க்கெட்டில் ஃபிபினாக்கி அண்ட் கேண்டில்ஸ் ரெண்டுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ரெண்டுமே அதாவது ஃபிஃப்டைக்கி லெவல்ஸை கேண்டில்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மூவ் ஆகும் ஸோ அதை எப்படி வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம் சரியா சரி அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பர்சனல் நம்பர் வந்து நான் நம்ம மெம்பர்ஸுக்கு குரூப் மெம்பர்ஸ் அதே மாதிரி ஃபாரக்ஸ் சிலியன்ஸ் எல்லாருமே வந்து நான் கொடுத்துருந்தேன் ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா யாரும் மெசேஜ் என்ன பர்சனலாக பண்ணியிருந்திங்கன்னா யாருக்குமே ரிப்ளை வந்துருக்காது லாஸ்ட் டூ டேஸாக காரணம் என்ன அப்படின்னா சண்டே ஆஃப்டர்நூன் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டோட்டலாக பேன் ஆகிட்டு ஸோ என்னோட வாட்ஸ்அப்புக்குள்ளே என்ட்ராக முடியல உங்களோடய நம்பர் கூட நிறைய பேருக்கு தான் நான் சேவ் பண்ண அமைச்சிருந்தேன் ஸோ என்னால் காண்டாக்ட் பண்ண முடியலை டோட்டலாகவே இருந்தாலும் என்னால் வாட்ஸ்அப் வந்து அக்சஸ் பண்ண முடியல ஸோ ஓன்லி யாருக்குமே வந்து ரிப்ளை வந்துருக்காது சரியா இப்போ வரைக்கும் நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் எதுலேயுமே வந்து நான் கிடையாது அதனால தான் வந்து டெலகிராம் தான் இப்போதே யூஸ் இருக்கேன் ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்துக்கிட்டு வேறு நம்பர் வாங்கலாமா வேறு பிளாட்ஃபார்மில் ஹைக்லையோ ஆர் டெலகிராம்லையோ குரூப் க்ரியேட் பண்ணலாமா சம்திங் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கல எனக்கு அதே நம்பர் அன்பேன் ஆகி வரணும் அதுதான் வந்து எனக்கு விஷாக இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்கன்னு தெரியல நாட் ஓன்லி மீ இந்த நவம்பர் மந்த் நிறைய பிஸ்னஸ் அக்கௌண்ட் வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுட்டீங்களோ நிறைய பேருக்கு வந்து பேன் ஆகிட்டே இருக்கு வரைக்கும் ஆகிட்டு இருக்குது அலர்ட்டாக இருந்துக்கோங்க ஹிஸ்ட்ரி டேட்டா எதுவும் தேவை அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டோட்டலாக வந்து உள்ளே என்ட்ராக முடியல அந்த மாதிரி டோட்டலாக பேன் பண்ணிடுறாங்க சரியா சரி ஓகே கைஸ் அதனால தான் வந்து யாருக்கும் ரிப்ளை பண்ணல நான் இப்போதைக்கு டெலகிராமில் மட்டும்தான் அப்டேட்டாக இருக்கேன் எதாவது அர்ஜென்ட் மெசேஜ்னால் மட்டும் டெலகிராமில் பண்ணுங்கள் சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபிப்னாக்கி இந்த ஃபிப்னாக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் தெளிவான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் கோல்டன் ரேஷியோ எது எல்லாமே பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இது எல்லாமே கோல்டன் ரேஷியோ ஸோ அந்த கோல்டன் ரேஷியோ லெவல்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் சரி இது நீங்கள் வந்து ஃபாரக்ஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான செட்டப்ஸ் என்ன அப்படின்னா ஃபோர் ஹவர் சார்ட் வச்சுக்கோங்க ஃபிப்நாயக்கி டூல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஃபிப்நாக்கி டூல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும் ஃபிப் ஃபிப் ரிட்ரைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும் சரியா அந்த டூல்ஸ் ஸோ இதான் வந்து கான்செப்ட் ஸோ இது ரெண்ட தான் வேணும் இதே இது ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா டே சார்ட் வச்சுக்கோங்க ஃபிஃப்ட் நைண்டி டூல்ஸ் எடுத்துக்கோங்க சரியா ஷேர் மார்க்கெட் வால்யூம் குறனால நம்ம வந்து டே சார்ட் ஃபாலோ பண்ணுறது பெட்டர் சரியா சரி ஓகே ஃபஸ்ட் நான் ஃபார்க்ஸில் வந்து காமிக்கிறேன் ஆடு என்சிட்டி எடுத்துருக்கேன் ஆடு என்னஎர் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து நேற்று நம்ம டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தது தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால் மார்க்கெட்டில் நல்லாவே நடந்து ஃபாரெக்ட் குரூப்பு ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஓகே இதில் என்ன நடந்து அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியர் ஃபால் சரி கிளியர் ஃபால் தான் ஆச்சு இதுக்கு முன்னாடி ஃபால் ஆக முன்னாடி என்னெல்லாம் சிக்னல் கொடுத்துருக்கு ஏன் நான் வந்து ஃபோர் ஹவர் கேண்டில் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஃபோர் ஹவர் கேண்டில்ஸ்னால் என்ன அப்படின்னா கேண்டில்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கேண்டல்ஸும் பீப்புள்ஸோட மைண்ட் செட் சரியா ஒன் ஹவர் கேண்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன் ஹவர் ஒருக்கா பீப்புள்ஸோட மைண்ட் செட் மாறிட்டே இருக்கும் பாதி பீப்புள்ஸ் வந்து பை எடுப்பாங்க பாதி பீப்புள்ஸ் வந்து செல் எடுப்பாங்க திரும்ப வந்து பை எடுப்பான் ஸோ என்ன நடக்கும் அப் அண்ட் டவுன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் மார்க்கெட் ஆனால் ஃபோர் ஹவர் கேண்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன அப்படின்னா நாலு மணி நேரத்தில் மக்களின் மனநிலை பை சைடுக்கு இருந்தால் செல் சைடுக்கு இருந்தால் ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹவரில் பீப்புள்ஸோட கா கம்பைன் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ஒரே கேண்டலில் கிடைக்கும் சரியா ஸோ அதனால தான் வந்து ஃபோர் ஹவர் கேண்டில்ஸ் வந்து அக்யூரசி அதிகம் அப்படின்னு வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதேமாதிரி ஒவ்வொரு பிகினர்ஸுக்கும் நான் வந்து ஃபோர் அவர் தான் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பேன் யாருமே வந்து ஒன் ஹவர் ஆர் சம்திங் லோ டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருப்பேன் ஃபோர் ஹவர் கேண்டில்ஸ் போதும் கொஞ்சம் லேட்டாகும் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அவ்வளோந்தான் ஆனால் கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து அக்யூரஸாக கிட அக்யூரேட்டாக கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ட்ரிப்பும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது பாருங்கள் ஹேமர் அடிச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக ரிவர்ஸ் ஆனது என்ன நடந்திருக்குனா கிளியர் ரிவர்சபிள் சிக்னல் இங்கே கொடுத்துருக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு மார்க்கெட் டவுன் அடுத்து மார்க்கெட் வந்து அப் ஆகிருக்கும் ஸோ இது வந்து அப் கிடையாது கரெக்ஷன் ஏன் கரெக்ஷன் மார்க்கெட் வந்து இப்படி தான் மூவ் ஆகும் அப் அண்ட் டவுன் ஸோ அடுத்து டவுன் ஸோ டவுன் கரெக்ஷன் சரியா ஸோ கரெக்ஷன் எடுத்துருக்கு ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா செல் சரியா இதை வந்து கரெக்ட் என்ட்ரி தான் சப்போஸ் இந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகி என்ன நடந்துருக்கு ஹேங்கிங் மேன் ஷூட்டிங் ஸ்டார் திரும்ப ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஸோ மூணு கேண்டில் க்ளியர் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல சப்போஸ் இதில் என்ட்ராகிருந்தால் கூட ப்ராஃபிட் ஸோ இதுதான் வந்து நேற்று குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன் இது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கனால மேபி ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து அப்டேட் டவுன் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அது என்ன நடந்து அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்ளமூவ் ஆன மாதிரி இருந்து அடுத்து க்ளியராகவே டவுன் ஆகிட்டு ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் லோவாக கட் பண்ணாதான் மார்க்கெட்டில் என்ட்ராகும் சரியா ஸோ ஃபோர் ஹவர் கேண்டில்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அக்யூரசி அதிகமாக கிடைக்கும் க்ளியராக என்ட்ராகி ட்ரெய்ட் எடுக்கலாம் சரியா சரி இதுக்கும் ஃபிம்னாக்கி என்ன சம்மந்தம் பாருங்க இது வந்து நான் ஃபிப்நாயகி லெவல்ஸ் வந்து வரைகிறேன் ஸோ ஃபிஃபாய் லெவல்ஸ் வந்து வரைஞ்சாச்சு இதில் என்ன நடந்திருக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு பிப்நாயகி டூட்டோரியலில் சொல்லியிருப்பேன் இந்த மூணு லெவல்ஸுமே வந்து கோல்டன் லெவல்ஸ் ஸோ இந்த கோல்டன் லெவல்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம கோல்டன் லெவல்ஸை மார்க்கெட் வரும்போது அந்த அரவுண்டு ஓகேவா அரவுண்ட் கோல்டன் லெவல்ஸ் பெர்ஃபெக்ட்டாக பார்க்கக்கூடாது அரௌண்ட் சரி அந்த அரவுண்ட் கோல்டன் லெவல்ஸில் வரும்போது ரிவர்சபிள் கேண்டில் அடிக்குதா ரிவர்சபிள் கேண்டில் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன நடந்துருக்கு பாருங்க இன்வெர்ட்டட் ஹேமர் ஸ்பின்னிங் டாப் ஸ்பின்னிங் டாப் பர்ஃபெக்டான ரிவர்சபிள் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ டாப்பில் ஒரு லைன் போட்டுக்கோங்க எப்போ டாப்பில் கட் ஆகுதோ அட்வான்ஸ் ஆர்டர் கூட போட்டுக்கலாம் கரெக்டாக மார்க்கெட்டில் என்ட்ராகணும் மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் அப்ப ஆகிட்ருக்கு ஸோ இதான் வந்து பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி எதனால பெர்ஃபெக்டான எண்ட்ரினா ஃபிப்னாய்க்கி லெவல்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு கேண்டல்ஸும் சிக்னல் கொடுத்துருக்கு சரியா ஸோ இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி ஸோ இதுக்கு தான் வந்து நான் சொல்கிறது ஃபிப்னாக்கி கம்பைன் பண்ணி நீங்கள் கேண்டில்ஸ் கூட யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சரியா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் ஸோ இந்த இடத்துல செல் அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படி ஆகாது மார்க்கெட் வந்து பிபினாக்கி லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணி நிறைய டைம் வந்து ரிவர்ஸ் ஆகிரும் ஸோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்றைக்குமே வந்து ஃபிக்ஸ்டாக இந்த லெவல் தான் போகும் ஆர் இந்த லெவல் தான் போகும்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த ரிவர்சபிள் கேண்டில் எப்போ ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல வெளியே வரது பெட்டர் சரியா ஸோ இதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்குன்னு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணிலாம் நான் டார்கெட் வைக்க மாட்டேன் மார்க்கெட் ஏன்னா வந்து எல்லா டைமும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி மூவ் ஆகாது சரியா நிறைய டைம் மூவ் ஆகும் ஆனால் நிறைய டைம் பெரும்பாலான டைம் மூவ் ஆகாது சரியா சரி அதனால தான் வந்து இந்த ஃபிப்நாயக்கி டூலை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸோ இதான் வந்து ஒரு அரௌண்ட் கோல்டன் லெவல் கோல்டன் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஹேமர் டபுள் ஹேமர் டபுள் ஹேமரு ஹையாக கட் பண்ணதும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து கேண்டல்ஸ் ப்ளஸ் ஃபிப்னாக்கி இது ரெண்டையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஏன் பண்ணிக்கலாம் சரியா இப்போ மூணாவது லெவல் ஃபார்ம் பாருங்கள் ஸோ மூணாவது லெவல் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ரிவர்சபல் கேண்டலுக்கான அறிகுறி தான் இந்த ஏரியாவில் ஸோ இந்த ஏரியா நீங்கள் வந்து நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஹியூஜ் வால்யூம் வந்துடுது ஸோ ஹியூஜ் வால்யூம் வந்தனால கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் சரியா சின்ன சின்னதாக அப்பாகி மூவாகி வர்றதுக்கும் ஒரே கேண்டில் இங்கேருந்து அங்கே வரைக்கும் அப்பாயிருக்கு ஸோ எந்த லெவல் மார்க்கெட் வந்து மூவாயிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் எதாவது கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள் ஃபோர் ஹவர் கேண்டில்ஸில் சப்போஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டில் லோ கட் பண்ணி திரும்ப டவுன் ஆகலாம் சப்போஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகல அப்படின்னா அடுத்த லெவல் இந்த லெவல் ஜீரோ செவன் எயிட் வந்து கோல்டன் லெவல் கிடையாது கோல்டன் லெவல்னால் என்னன்னா அடிக்கடி ரிட்டன் ஆகிறது கோல்டன் லெவல் எப்போது ரிட்டன் ஆகிறது மற்ற லெவல்ஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் ஸோ சம்டைம் இந்த கோல்டன் லெவல்ஸில் ரிட்டன் ஆகலைன்னா இந்த இடத்துல ரிட்டன் ஆகுதான்னு பாருங்கள் சரியா இந்த இடத்துல இருபது சூழ் கேன்ல தான் ஃபார்ம் ஆகிறான்னு பாருங்கள் ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து ஃபிப்னாய் ஃபிபினாய்க்கி டூவில் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மூவ் ஆகும் சரியா ஃபாரக்ஸ் எடுத்தாலும் சரி தான் எது எடுத்தாலும் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அதேமாதிரி கேண்டில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்எஸ்சி டியூஎஸ்டி இதெல்லாம் வந்து நேற்று நான் குரூப்பில் போட்டிருந்தேன் இந்த பாருங்கள் இது வந்து கிளியராக வந்து ஒரு சேனல் பிரேக் அவுட் ஆகி போகுது போகலாம் அப்படின்னு வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸோ அது மார்க்கெட்டும் ஒரு எட்டு ஹவர்ஸ் வந்து கண்டினியூ அப்பில் இருந்து அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் க்ளியராக வந்து ஒரு ஹேங்கிங் மேன் சரியா ஹேங்கிங் மேன் அடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அடுத்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ அடுத்து ஒரு ஸ்பின்னிங் டாக் ஃபார்ம் ஸோ கண்டினியூவஸாக நாலு கேண்டில் வந்து ரோசவள் கேண்டில் ஃபார்ம் ஆகி அதை கட் பண்ணி டவுன் ஆயிருக்கு ஸோ ஃபோர் ஹவரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எந்த நாய்ஸும் இருக்காது தெளிவாக வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ட்ரைட் எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கிளியர் டவுன் ட்ரண்ட் ஷூட்டிங் ஸ்டார் அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் கிளியர் பேரிஷன் கல்ஃபிங் கிளியர் பேரிஷன் கல்ஃபிங் கிளியர் டவுன் ட்ரெண்ட் கிளியர் டவுன் ட்ரன் ஹேங்கிங் மேன் ஸோ ஒவ்வொரு கேண்டலுமே வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் மார்க்கெட் டவுன் ஆகும்போது கிளியர் சிக்னல் கொடுத்து தான் டவுன் ஆகும் சரியா அது மாதிரி மார்க்கெட் அப் ஆகும்போதும் கிளியர் வந்து சிக்னல் கொடுத்து தான் அப் ஆகும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டவுன்லேயே இருந்துருக்கு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் க்ளியராக வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மாக இருக்குது அந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்மான இடத்துல ஃபிஃப்னாக்கி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக எதாவது ஒரு லெவலில் இருக்கும் பாருங்கள் பர்ஃபெக்டாக பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் லெவல் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் லெவல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கோல்டன் லெவல் ஸோ கோல்டன் லெவலில் ஸ்பின்னிங் டாப் ஃபார்மாக இருக்குது ஸோ அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு ஸோ இதுதான் கைஸ் ட்ரேடிங்கு பெரும்பாலும் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து இது ஃபிப்நாய்க்கி யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான் ரிவர்சபல் பாயிண்டை ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபிப்நாய்க்கு டூல் வந்து அருமையாக ஒர்க் ஆகும் சரியா நாட் ஒன்லி ஃபார்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் கூட காமிக்கிறேன் யெஸ் பேங்க் எடுக்கிறேன் ஓகே ஸோ எஸ் பேங்க் டே சார்ட் வச்சுக்கோங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தரை ஃபோர் ஹவர்ல எந்தளவு அக்யூரிசி கிடைக்கும்னு தெரியல பாருங்கள் ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு லோ வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் லெவல் ஸோ ஃபைவ் லெவலில் என்ன நடந்துருக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு சரியா ஸோ அடுத்த ட்ரெண்டு இப்போ ஃபார்ம் இருக்குது ஆனால் இன்னும் வந்து முடியலை சரியா ஸோ இப்போ தான் வந்து ஃபார்ம் இருக்கு டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ ஸோ இந்த லெவல் பார்த்திங்கன்னா அரௌண்டு தொண்ணூறு சரியா தொண்ணூறு வரைக்கும் எஸ் பேங்க் வந்து மேக்ஸிமம் மூவ் ஆக்கலாம் அதுக்கு பிறகு அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா தான் அடுத்த லெவல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங் போகும் ஸோ இன்னும் ரிவர்சபளுக்கு கொஞ்சம் டைம் விடும் ஷேர் மார்க்கெட்டு பொறுத்தவரை லேட் ஆகும் அடுத்து வேறு என்ன ஸ்டாக் டைட்டன் எடுத்து வைப்போம் ஸோ டைட்டன் ஸ்டாக் பாருங்கள் டைட்டன் ஸ்டாக் லுக் லைக் ஒரு இலையா மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஓகே ஃபிஃப்த்து முடிஞ்சு அடுத்து ஒரு கரெக்ஷன் போயிட்டுருக்கு ஐ திங்க் ஒன் டூ த்ரீ ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் இப்போ ஃபார்ம் ஆகிட்டோம் இருக்குது சரியா ஸோ ஒரு இளையாட்டுவே ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த லெவல்ஸ் வந்து எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க ஸோ இப்படி வச்சுக்கோங்க ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு தெரியாது அப்படி தானே அடுத்து எங்கே ரிவர்ஸ் ஆகணும் ஸோ என்ன பண்ணுவோம் டாப்லேருந்து ஹைக் மார்க் பண்ணிப்போம் டாப்பில் இருந்து ஹைக் மார்க் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஓகே ஸோ என்ன நடந்திருக்கு பாருங்கள் இந்த ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மூணு லெவல் வந்து கோல்டன் லெவல் ஸோ இந்த மூணா லெவல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல என்ன நடந்திருக்கு பாருங்கள் ஒரு கிளியர் புல்லிஷாக ஒரு வால்யூம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த இடத்துல இருந்து டாப் ஹையை மார்க் பண்ணிக்குவாங்க ஹையாக கட் பண்ணதும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் இப்போ வரைக்கும் அப்ட்ரெண்ட் ஓகேவா கிளியராக வந்து மார்க்கெட் அப்ட்ரண்டில் இருக்குது சரி அடுத்து இப்போ பாருங்கள் இது வந்து ஃபுல் வேவ் எடுத்திருக்கேன் நான் வந்து ஃபுல் எலியேட்டு ஃபைவ் இம்பல்ஸ் சேர்த்து எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ என்ன நடந்திருக்கேன்னா ஒரு கரெக்ஷன் போய்ட்டு இருக்குதுன்னு ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து ஏவேவ் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ மூணாவது வேவ் வந்து பி ஃபார்ம் ஆகலாம் அடுத்து வந்து சி ஸோ இந்த மாதிரி வந்து ரிவர்ஸ் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கோல்டன் லெவல் ஓகே ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஸோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் அடுத்து இன்றைக்கி ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ஸோ இது எல்லாத்தையும் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணி போனால் மட்டும் என்ட்ராகணும் அப்படி இல்லைன்னா இந்த லெவல் சரியா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம் ஒவ்வொரு டைமும் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஃபிப்நாக் லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணும் சரியா இன்னும் காமிக்கிறேன் எஸ்கார்ட் எடுக்கிறேன் ஸோ எஸ்கார்ட் ஐ திங்க் இங்கே பாருங்கள் டாப்பில் இருந்து லோக்கு வரைஞ்சிருக்கேன் ஸோ என்ன நடந்துருக்கு பாருங்கள் இந்த லெவல் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணி வர டவுன் ஆயிடு செகண்ட் டைம் டச் பண்ணி டவுன் ஆகிரு தேர்ட் டைமாக வந்து டச் பண்ண போகுது ஸோ மார்க்கெட் வந்து ட்ரிபிள் டாப்பை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ இந்த ட்ரிபிள் டாப்பில் மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படின்னா பிரேக் அவுட் ஆனால் அக்ரெஸிவாகும் அப் ஆகலாம் ஆர் டவுன் ஆனால் அதே மாதிரி வந்து திரும்ப வந்து டவுன் ஆகும் இந்த டைம் வந்து பிரேக் அவுட் ஆகிறது கூட கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங் ஏன்னா இந்த ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் வால்யூம் வந்து அக்ரெஸிவாக வந்துருக்கு மேபி அடுத்த நாள் வந்து கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணி கூட போகலாம் சரியா இப்போ இருக்கிறது வந்து ரெண்டு டைம் அந்த டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகிருக்கு டவுன் ஆகிருக்கு மூணா டைம் வந்து இப்போ டச் பண்ணுது ஸோ த ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு என்ன டாக்கோன் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணி அப் ஆகுதா இருந்த இடத்துல திரும்பவும் டச் பண்ணி டவுன் ஆகுதான்னு வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் சரியா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேர் மார்க்கெட்னா டே சார்ட் வச்சுக்கோங்க ஃபாரக்ஸ்னால் வந்து ஃபோர் ஹவர் வச்சுக்கோங்க டைம் ஹவர் வந்து வால்யூமை பேஸ் பண்ணி வந்து வச்சு ட்ரைட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிப்னாய்க்கி லெவல்ஸ் ப்ளஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் ரெண்டுமே வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ட்ரைடு வந்து எடுக்கலாம் சரியா மார்க்கெட்டில் வந்து நிறைய ட்ரைடு கிடைக்கும் ஃபோர் ஹவர் வைக்கிறேன் இது ஹீரோ யூர்ஸ்ட்டி ஸோ ஈரோ யூவர்ஸ்ட்டி இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல பிபிநாய்க்கு கன் கன்ஃபர்மேஷன் ஸோ இன்னும் வந்து அந்த லெவல்ஸுக்குள்ளேயே தான் நிற்கிது ஓகேவா மார்க்கெட் வந்து கூட நான் சொல்லியிருப்பேன் இந்த கிரீன் லெவல்ஸ் தாண்டி மார்க்கெட் போச்சுன்னா ரிட்டர்ன் ஆகலாம் ஆனால் அது வந்து இன்னும் சைடுவேலேயே தான் நிற்கிது ஹீரோ யூவர்ஸ்ட்டி ஸோ இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல இன்னும் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்தால் தான் ரோஸ் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ வரைக்கும் சைடுவே சப்போஸ் அப்பாச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் கோல்டன் லெவல்ஸில் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க திரும்ப இந்த லெவல்ஸ் போய் டவுன் ஆகலாம் ஆர் இந்த லெவல் போய் டவுன் ஆகலாம் ஆர் இந்த லெவல் போய் டவுன் ஆகலாம் ஸோ இந்த இடத்துல ரிவர்சபிள் ஆகிறதை ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபோர் ஹவர் கேண்டில்ஸில் ரிவர்சபிள் கேண்டல் ஃபார்ம் ஆகுதா ரிவர்சபிள் கேண்டல்னால் என்ன அப்படின்னா ஹேமர் ஹேங்கிங் மேன் எங்கள் ஃபிங் கேண்டல் ஸோ இந்த மாதிரி ரிவர்சபிள் கேண்டல் ஃபார்ம் ஆகுதான்னு வந்து வாட்ச் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி தான் கைஸ் ஃபிப்னாக்கி ப்ளஸ் கேண்டல்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது சரியா நீங்கள் வந்து சார்ட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நிறைய இடத்துல வந்து இந்த ஃபிப்னாக்கி லெவல் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் இப்போ பாருங்கள் இந்த ஹைக்கும் இந்த ஹைக்கும் நாம் அரைஞ்சிருக்கேன் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு ஸோ இந்த இடத்துல இது பெர்ஃபெக்டாக டச் பண்ணல இருந்தாலும் கோல்டன் லெவல் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் இந்த இடத்துல டச் பண்ணி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு ஸோ ஒவ்வொரு ட்ரப்பும் நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஃபிபினாக்கி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் அதை கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது ஃபோர் ஹவர் கேண்டில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபோர் ஹவர் கேண்டில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா திரும்பவும் சொல்கிறேன் ஃபோர் ஹவர் இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து கிளியர் அப் ட்ரெண்ட் ஓகே ஆனால் இந்த இடத்துல போகணுன்னு பாருங்கள் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி போகலை ஸோ மார்க்கெட் என்னது ரேஞ்சி மார்க்கெட் ஒரு மார்க்கெட் என்ன நடக்கும்னா இந்த மாதிரி அப்படியே போகும் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஆகும் ரேஞ்சிங் ஓகே ஸோ என்ன அர்த்தம் இந்த லெவல்ஸை தாண்டி போக முடியலைன்னு அர்த்தம் அடுத்து என்ன நடக்கும்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போகும் ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் மூவம் இங்கே பாருங்கள் இந்த லெவல் வந்து ரேஞ்சிங் ஓகே ஸோ அந்த ரேஞ்சிங் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா ரோசபிள் சிக்னல் ஃபார்ம் ஆகிட்டே இருந்திருக்கு ஃபஸ்ட்டு ஹேங்கி மேன் ஹேங்கி மேன் ஹேங்கி மேன் அடுத்து பாருங்கள் ஹேங்கி மேன் ஸோ அந்த எல்லாத்தையும் கட் பண்ணோன்னு என்ன நடந்திருக்கு ஒரு கிளியர் டவுன் ட்ரெட் கட் ஆயிடுச்சு சரியா ஸோ கட் ஆனோன்னு என்ன நடந்திருக்கு கிளியராக டவுன் அடுத்து என்ன நடந்திருக்கு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு மார்க்கெட் வந்து லைட்டாக அப் ஆகிருக்கு ஸோ நமக்கு தெரியும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் எப்படி நடக்கும் கீழே வர வரோம் அடுத்து கரெக்ஷன் எடுக்கும் அடுத்து அப் ஆகும் கரெக்ஷன் எடுக்கும் டவுன் ஆகும் கரெக்ஷன் எடுக்கும் டவுன் ஆகும் ஸோ அடுத்து என்ன நடக்கும் சைடு வேலையில் போகும் அடுத்து அப்போ 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 ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் சரியா ஸோ அண்ணன் நடந்திருக்கு க்ளியாக வந்து ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு கிளியர் டவுன் ட்ரெண்ட் ஷூட்டிங் ஸ்டார் கட் பண்ணாதோம் கிளியர் ரெண்டு கேண்டில் டீசெண்டாக அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம் அடுத்து பாருங்கள் ஹேங்கிங் மேன் ஸோ ஹேங்கிங் மேன் கட் பண்ணியிருக்கு க்ளியர் டவுன் அடுத்து பாருங்கள் ஷூட்டிங் ஸ்டார் ஷூட்டிங் ஸ்டார் கட் பண்ணிருக்கு க்ளியர் டவுன் ட்ரெண்ட் அடுத்து பாருங்கள் ஹேங்கிங் மேன் தெரியுதா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸோ ஹேங்கிங் மேன் ஸோ ஹேங்கிங் மேன் கட் பண்ணதும் டவுன் ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் வந்து இன்னும் வந்து இதில் ஒரு ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆகிருக்கு ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆகி ரெண்டு கண்டல் டவுன் ஆகிருக்கு ஆனால் திரும்பவே மார்க்கெட் வந்து சைட்லேயே நிற்கு ஸோ இதில் வந்து ஒரு அக்ரெசிவான டவுன் ட்ரெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓவர் ஆகிட்டு ஸோ இனி அக்ரஸிவான டவுன் ட்ரெண்ட் வரணும்னா இந்த லெவல்ஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணால் அக்ரஸிவான டவுன் ட்ரெண்ட் வரும் அதேமாதிரி இந்த லெவல் இந்த டாப் லெவலை பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறது பாசிபிள் இருக்குது ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கேண்டில்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணிக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆகும்னு உங்களுக்கு தோன்ற இடத்துல ஃபிப்நாய்க்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரிவர்சபிளுக்கான சிக்னல் கிடைக்கும் சரியா ஸோ பீனஸ் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா ஃபோர் ஹவர் கேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாய்ஸ் இருக்காது ஈஸியாக வந்து ட்ரைட் பண்ணலாம் நாய்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஃபேக் சிக்னல்ஸ் நிறைய இடத்துல ஒன் ஹவர் கேண்டல்ஸ்லாம் கொடுக்கும் ஃபோர் ஹவரில் வந்து உங்களுக்கு நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் லாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கலாம் நிறைய கால்ஸ் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க ஒரு என்ட்ரி பர்ஃபெக்டாக எடுத்தாலும் நீங்கள் நாலு ட்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராஃபிட்டை அது எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அதான் கான்செப்ட் அதுதான் வந்து பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அதுதான் வந்து சரியான முறையும் கூட ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்